சட்டப்பேரவை முன்னாள் உறுப்பினர் எங்க பெரியம்மா மதிப்பிற்குரிய சக்தி கமலம்பாள் அவர்களே நம்முடைய சட்டப்பேரவை முன்னாள் உறுப்பினர் இளைஞர் சங்க செயலாளர் அன்பிற்குரிய தம்பி கணேஷ்குமாரே இந்த போராட்டத்தை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிற எல்லோரையும் அழைத்து வந்திருக்கிற நம்முடைய மாவட்ட செயலாளர்கள் மதிப்பிற்குரிய உமாபதி அவர்களே கோபாலகணத்திலே பூபதி அவர்களே இன்னும் இந்த போராட்டத்திற்கு இரவு பகலாக உழைத்து உங்களை எல்லாம் அழைத்து வந்திருக்கிற நம்முடைய அன்பிற்குரிய தம்பிகள் வெங்கடேசன் அவர்களே தினேஷ் அவர்களே இளைஞர் சங்கத்தினுடைய செயலாளர் ஓடி ஓடி உழைத்திட்ட வீரமிக்க அன்பு தம்பி மகேஷ்குமார் அவர்களே கட்சியினுடைய துணைத் தலைவர் காஞ்சி மண்ணுக்கு பெருமை சேர்த்திருக்கிற அன்பிற்குரிய செந்தில்குமார் முதலியார் அவர்களே இந்த போராட்டத்தை ஏ கே மூர்த்தி அவர்களோடு நான்கு நாள் உழைத்திட்ட நம்முடைய அமைப்பு செயலாளர் ஜெயராமன் அவர்களே சென்னை நோக்கத்தை சென்னை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிற நிர்வாகிகள் மதிப்பிற்குரிய தயாளன் அவர்களே துணை பொதுச் செயலாளர் ராதா அவர்களே முஸ்தபா அவர்களே விஜய் பாண்டியன் அவர்களே சகாதேவன் அவர்களே மாவட்ட தலைவர் மதிப்பிற்குரிய ரமேஷ் அவர்களே கேசவன் அவர்களே இன்னும் வருகை இருந்திருக்கிற மகளிர் சங்கத்தை சார்ந்த சகோதரிகள் சரளா ராஜ் அவர்களே சித்ரா அவர்களே விஜயகாந்த் அவர்களே நம்முடைய சகோதரிகள் மதிப்பிற்குரிய ஜமுனா கேசவன் அவர்களே மாவட்ட தலைவர் மதிப்பிற்குரிய தனசேகர் யாதவ் அவர்களே சாந்தி சிவலிங்கம் அவர்களே குப்பமால் அவர்களே இன்னும் வருகைந்திருக்கிற பால சர்வேஸ் அவர்களே சரவணன் அவர்களே இன்னும் நிறைய பேர் வந்துச்சு நம்முடைய மகளிர் ஜமுனா கேசவன் அவர்களே கவுன்சிலர் பேர் என்ன சகோதரி ஜூலி அவர்களே பிரேம சக்கரபாணி அவர்களே இன்னும் பேர் சொன்ன நிறைய பேசிட்டு இருக்கலாம் ஆமா ஊராட்சி மன்ற தலைவர் சகோதரி புனிதா பாளையோகி அவர்களே குடும்பத்தோடு குழந்தைகளோடு வந்திருக்காங்க இன்னும் பாத்தீங்கன்னா பெண்கள் போராட்டத்துக்கு வர்றதுக்கு பயப்படுவாங்க அது அடக்குமுறை போராட்டம் அந்த அடக்குமுறை எல்லாம் தாண்டி வெட்டிவா என்று சொன்னால் இல்லை இதோ கட்டி வந்து காலடியில் வைக்கிறோம் என்ற வீரத்தோடு வந்திருக்கிற வீரனிகர் இளம் சிங்கங்களே அருமை சகோதரிகளே நம்முடைய மாவட்ட செயலாளர் மதிப்பிற்குரிய தம்பி விநாயகம் அவர்களே வரதராஜன் அவர்களே இன்னும் கலந்து கொண்டிருக்கிற வன்னியர் சங்கம் பாட்டாளி மக்கள் கட்சியின் பொறுப்பாளர்களே அருமை சகோதர சகோதரிகளே இந்த செய்தியை நாட்டுக்கு எடுத்து சொல்ல இருக்கிற பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களே நமக்கு பாதுகாப்பு கொடுத்து கொண்டிருக்கிற காவல்துறை நண்பர்களே உயிரினும் மேலான இனமான சொந்தங்களே உலகத்துறை பேருக்கு வணக்கம் பேர ரொம்ப நேரம் ஆயிடுச்சு மழை கொட்டிட்டு இருக்கு ஆகவே கொட்டும் மழையானாலும் எங்கள் இடஒதுக்கீட்டை பெற்றே தீர்வோம் என்ற உணர்வோடு வந்திருக்கிற உங்கள் போராட்டம் கட்டாயம் வெற்றி பெறும் மாற்று கருத்து இல்லை எனக்கு முன்னால எல்லா செய்திகளையும் சொல்லிட்டாங்க ஆனா இந்த இடஒதுக்கீடு என்பது யாருக்கும் எதிரான போராட்டம் அல்ல தமிழ்நாட்டின் அதிக பெரும்பான்மை மக்கள் அடித்தட்டிலே வாழ்ந்து கொண்ட மக்கள் விவசாயிகளாக வாழக்கூடியவர்கள் விவசாய தொழிலாளர்களாக கூலிகளாக வாழக்கூடியவர்கள் கல்லுடைப்பராக வாழக்கூடியவர்கள் கரும்பு வெட்டக்கூடியவர்களாக வாழக்கூடியவர்கள் தினமும் உழைத்து படைக்கக்கூடியவர்கள் தான் இந்த வன்னிய மக்கள் ஆகவே நாடு சுதந்திரம் பெற்று 74 ஆண்டுகள் ஆகிறது இந்த 70 ஆண்டுகால அரசாங்கத்தினுடைய சட்டங்கள் அரசு நிறைவேற்றிய திட்டங்கள் அரசு ஒதுக்கீடு செய்த நிதி ஆதாரங்கள் இவர்களை சென்றடைந்ததா இல்லையே வாழ்க்கையில் அடித்தட்டில் இருக்கிறார்களே இதை நிறைவேற்றுவதற்கு சமூக நீதி ஏராளமான திட்டங்கள் நான்
உங்களை கேட்கிறேன், அரசாங்கத்தை கேட்கிறேன், எல்லோரையும் கேட்கிறேன். ஒருவன் பள்ளத்திலே இருக்கிறான், குழியிலே இருக்கிறான், அவன் மேல வரும்னு என்ன செய்யறான், கையை தூக்கி மேல விடுறான், ரொம்ப கை தூக்கி விடுறான். ஆத்துல விழுந்துட்டான், பள்ளத்துல கீழே இருக்கிறான், இயந்திரங்களை கொண்டு மெஷின் வச்சு மேல தூக்கி விடுறான். அதை போல அடித்தட்டில இருக்கிற நலிந்த சமுதாயத்தை மேலே தூக்கி விடுவதுதான் சமூக நீதி. அதுதான் இடஒதுக்கீடு. சமூக நீதியின் ஒரு அங்கம் இடஒதுக்கீடு. எண்ணி பாக்குறேன்னா இப்படி எல்லார சமுதாயத்திற்கும் பங்களிப்பு வேண்டும் என்று கேட்கக்கூடியவர் மருத்துவரையா அவர்கள். இந்த இடஒதுக்கீட்டு போராட்டம் மருத்துவரையா வழியில் வழிகாட்டுதலோடு நடைபெறுகிற போராட்டம். இது மருத்துவரையாவினுடைய போராட்டம். நம்முடைய சென்னை அன்புமணி அவர்கள் முதல் நாள் போராட்டத்தை தொடங்கி வைத்த போராட்டம். சென்னை அன்புமணி தொடங்கி வைத்தார். இன்னைக்கு நாலாவது நாள நடத்திட்டு இருக்கோம். நம்ம ஏ கே மூர்த்தி சொன்னாரு, மருத்துவரையா சொன்னது, இதை போல சென்னையில் 30 நாட்களும் இந்த டிசம்பர் மாதம் முடியல நடக்கணும்னு எல்லாம் முடிவெடுத்தது. அதுக்கு பிறகு பேசிதான் இப்ப மழை பெஞ்சுக்கிட்டு இருக்குது, புயல் வந்துகிட்டு இருக்குது, அரசுக்கும் காவல்துறைக்கு நெருக்கடி கொடுக்க கூடாதுன்னு சொல்லி நாலு நாள் போராட்டத்தோட நிறுத்திருக்கிறோம். தலைநகர் சென்னையில் நடைபெறுகிற நான்காவது நாள் போராட்டம் இதனுடைய தொடர்ச்சி. வரக்கூடிய 14 தேதி தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற கிராமப்புறங்கள் போராட்டம், தமிழ்நாட்டை உறுத்துகிற போராட்டம், தமிழ்நாட்டை இந்திய நாட்டை திருப்பி வைக்கிற போராட்டம், அதுதான் 14 தேதி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னைக்கு இந்த கொட்டு மழை பாருங்க, புயல் மழை கொட்டுது. நாங்க பரவாயில்ல விட்டுருங்க, ஆனா சகோதரிகள் பெண்கள் வந்திருக்கிறீங்களே, குழந்தைகள் வந்திருக்கீங்களே, எண்ணி பாருங்க. இப்படி இந்த உணர்வோடு வந்திருக்கிற போராட்டம் தடை, எத்தனை தடைகள். நான் நம்ம கங்காதரன் கிட்ட, பாலதோகை கிட்ட, தினேஷ் கிட்ட எல்லாத்திட்டையும் பேசினேன். அவங்க நாலு நாளா பட்ட கஷ்டம் உங்ககிட்ட சொல்றாங்க. நீங்க வேகமா இருக்கிறீங்க, ஆனா வரகிற எத்தனை தடை. ஒவ்வொரு கிராமத்திலயும் காவல்துறை, ஒவ்வொரு ரோட்லயும் காவல்துறை, இருசக்கர வண்டியில வந்தாலும் காவல்துறை மடங்குது. அப்படி எல்லா தடைகளையும் தாண்டி வந்த உங்களுக்கு பாராட்டுதலையும் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லா தடைகளையும் தாண்டி வந்திருக்கு. இதுவே நமக்கு வெற்றி போராட்டம் தான். நம்முடைய சமூக முன்னேற்ற சங்கத்தின் சார்பில் நம்முடைய மாநில அமைப்பு செயலாளர் செல்லப்பாவும் வந்திருக்கிறாரு, அவருக்கு பாராட்டுதல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சரி, 14 தேதி போராட்டம் எப்படிப்பட்ட போராட்டம் நல்லா ஞாபகம் வச்சுக்குவாங்க. 14 தேதி எல்லா கிராமத்திலையும் தாய்மார்கள் இங்க வந்திருக்கிறீங்க. நீங்க எல்லா பெண்களுக்கும் சொல்லுங்க, எப்படி போகணும், குழந்தை குட்டியோட போகணும் இல்லையா. கிராமத்துல சொல்லுவாங்களே, குழந்தை குட்டி எல்லாம் தூக்கிக்கிட்டு எல்லா கிராமத்திலயும் கோயில் இருக்குது, கோயில்ல போய் ஒன்னா நின்று அந்த கிராம நிர்வாக அலுவலர்கிட்ட அணு கொடுக்க போறீங்க. என்ன கொடுக்க போறீங்க, எங்க ஊர்ல எங்க கிராமத்துல நாங்க தான் பெரிய சமுதாயம், கூலி வேலை சமயம் செய்யற சமுதாயம், கிராம நிர்வாக அலுவலர் விஓ அவர்களே, உங்க கலெக்டர் மூலமா மாவட்ட ஆட்சியர் மூலமா முதலமைச்சருக்கு இந்த கடிதத்தை அனுப்புங்க. யாருக்கு அனுப்புங்க, முதலமைச்சருக்கு அனுப்புங்க, தமிழக அரசுக்கு அனுப்புங்க. எவ்வளவு, 12,621 விஓவும் கிராம நிர்வாக அலுவலர் முதலமைச்சருக்கு மாவட்ட ஆட்சியர் மூலமா அனுப்புறது. அப்ப ஒவ்வொரு கிராமத்திலையும் உங்க நிலைமை நம்ம நிலைமை தெரியும். இது யாருக்கு எதிரான போராட்டம் அல்ல, அறப்போராட்டம், அறப்போராட்டம், அமைதி போராட்டம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுல கிராமத்துல நம்ம சகோதர சமுதாயம் இருப்பாங்க, ரெட்டியாறு, முதலியாறு, யாதவர், நாடாறு, செட்டியாறு, பிள்ளமாறு, முக்கடத்தோர், தேவர், குந்தவேல், அழக்கொண்டர், வேட்டு நிறைய இருப்பாங்க. அவங்க எல்லாம் பிடிச்சிக்குவாங்க, உங்க கூட வந்துருவாங்க. எல்லா சமுதாயம் ஆதரிப்பாங்க, அவங்களும் கையெழுத்து போடுவாங்க. வன்னியர் தனியிட ஒதுக்கீட்டை ஆதரிக்கிறோம் கையெழுத்து போடுவாங்க. இன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா 4 சமுதாய தலைவர்கள் எனக்கு போன்ல பேசுறாங்க. என்ன சொல்றாங்க, மணியண்ணா வன்னியர் 20% இடஒதுக்கீட்டை எங்க ஜாதி ஆதரிக்கிறது, மருத்துவ ஐயா கிட்ட சொல்லுங்க.
நாங்களும் போராட்டத்துக்கு வரோம். நாங்க இன்னைக்கு போராட்டம் முடிட்டுங்க, அடுத்த கட்ட போராட்டத்துக்கு உங்களை அழைக்கிறோம். நீங்க மருத்துவர் ஐயா கிட்ட சொல்றேன்னு சொல்லியிருக்கோம். நீங்க நினைச்சு பாருங்க, இது மருத்துவர் ஐயா அவர்களின் 40 ஆண்டு கால போராட்டம், நம்முடைய சென்னை அன்புமணி அவர்கள் முன்னெடுத்து செல்லுகிற போராட்டம். ஏ கே மூர்த்தி சொன்னது 1987ல் அப்ப பாட்டாளி மக்கள் கட்சி இல்லை, பன்னீர் சங்கம். அந்த போராட்டத்துல இப்ப அடக்குமுறையா, இதை விட கடுமையான அடக்குமுறை. இப்பதான் செல்போன் வச்சிருக்கிறான், எல்லாத்துக்கும் தகவல் கொடுத்துறான். அப்ப கிடையாது, நம்ம மருத்துவரையாக கைது பண்றதுக்கு ஓடுது காவல்துறை. எங்க பார்த்தாலும் திருவண்ணாமலை ரோட்ல, செஞ்சி ரோட்ல எப்படி போனார் தெரியுமா? ஐயப்ப பக்தர் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு போறாரு மருத்துவரையா. சும்மா போன பிடிச்சிருவாங்க தானே? அப்புறம் தேடினாங்க, காவல்துறை இங்க இருக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணாரு, அந்த துணியெல்லாம் கட்டி போட்டுட்டு தாடி ஒட்ட வச்சுக்கிட்டு தொப்பி போட்டுக்கிட்டு முஸ்லீம் மாதிரி போனாரு. நினைச்சு பாருங்க, எதுக்காக மருத்துவரையா குடும்பம் வாழணும்னு சொல்லியா? இந்த பெரும்பான்மையாக இருக்கிற உழைக்கிற சமுதாயம், வன்னியர் சமுதாயம் வாழ வேண்டும் என்று மருத்துவரையா அவனுடைய மாறு வேணப்போம். சாதாரண குழந்தை அது நினைச்சா எங்களுக்கு உடம்புல புள்ள இருக்குது. அந்த போராட்டத்துல கலந்துகிட்டது நான் ஒண்ணு, ஏ கே மூர்த்தி, நம்ம சக்தியமெல்லாம் கோபாலகண்ணன், நாலு பேரு கலந்துகிட்ட. நாலு பேர் இல்ல, அவ்வளவு பேர் இப்ப இல்ல. அந்த காலத்து போராட்டம் அது, அதுவே தமிழ்நாட்டை சந்திக்க வைத்த 7 நாள் சாலை மறியல் போராட்டம். தமிழ்நாடே சந்திச்சு போச்சு, ஒரு வண்டி ஓடல. இந்திய நாடே திரும்பி பார்த்தது, உலகத்துல உயர்ந்த அமெரிக்க நாடு பாராட்டி எழுந்துச்சு தமிழ்நாட்டில் வன்னியர்களை அரசாங்கமே தனியிட கூடும். அப்ப இப்ப 4 பேர் தான் வந்திருக்கிற போராட்டமே தமிழ்நாடு சந்திச்சு போச்சுன்னா, இப்ப மேடையில பாருங்க, வீரமிக்க சிங்கங்கள் தளபதி கூட பேருக்கிறாங்க. இனி மருத்துவரையா போராட்ட களம் இறங்கினால் தமிழ்நாடு என்ன ஆகுது? அந்த நிலைக்கு அரசாங்கம் தள்ளக்கூடாது. ஏ கே மூர்த்தி எப்படி போராட்டம் நடத்துறான்னு எனக்கு தெரியும். அன்னை காலத்துல சக்தி கமலம்மா வீராங்கனை எப்படி போனாங்க? நான் கூட இப்ப பஞ்சாயத்து யூனியன் சேர்மேன், இப்ப இருக்கிற மாதிரி இல்ல. கவுன்சிலர் ஓட்டு போடுறதில்ல, எம்ஜிஆர் காலத்துல மக்களா ஓட்டு போடணும் எம்எல்ஏ எம்பி மாதிரி. இப்ப ஊராட்சி ஒன்றியத்துல சேர்மேன் துரத்துவாங்க என்ன? அப்ப ஒரு புல்லட் பைக் வச்சுக்கிட்டு ஊர் ஊரா போறது, கிராம கிராமம் போய் ஐயாவினுடைய நோக்கம் நிறைவேறும்னு சொல்லி. அதுக்கு பிறகு இன்னைக்கு வரைக்கும் நாங்கெல்லாம் ஐயா தான் காவல் தெய்வம், ஐயா சொல்றதுதான் நமக்கு வேத வாக்கு, எல்லாரும் நாங்க மட்டும் இல்லை. பாலயோகம் எப்படிதான், கங்காதரம் பாலு கணேசுமர் எல்லாரும் அப்படிதான் இருக்கிறோம். இப்ப எல்லாரும் இந்த வீர உணர்வோட எல்லாரும் சேர்ந்து களத்துல இறங்கினா போராட்டம் எப்படி இருக்கும் சொல்ல வேண்டியதுன்னு. அதனால முதல் கட்ட போராட்டம் தலைநகர் சென்னையில, இரண்டாம் கட்ட போராட்டம் ஒவ்வொரு கிராமத்திலேயும் நடக்கிற போராட்டம், அது போராட்டம் இரண்டாம் கட்ட போராட்டம். மூன்றாம் கட்ட போராட்டம் ஒவ்வொரு பேரூராட்சியிலேயும் நடக்கிற போராட்டம். நான்காம் கட்ட போராட்டம் ஒவ்வொரு நகராட்சியிலேயும் நடக்கிற போராட்டம். அடுத்த கட்ட போராட்டம் தலைநகர், மாவட்ட தலைநகர், மாவட்ட ஆட்சியர் அலுவலுக்கு முன்னால போராட்டம். ஆமா, இந்த போராட்டம் இந்த போராட்டத்துல இதுக்குள்ள அரசாங்கம் மறுக்கணும். பொங்கல், அப்புறம் ஜனவரி பொங்கல் வந்துருச்சு, பிப்ரவரி மாசம் தேர்தல் நெருங்கிடும். தேர்தலுக்கு முன்னால் முதலமைச்சர் அவர்களே, எடப்பாடி பழனிசாமி அவர்களே, தமிழக அரசை உடனடியாக வழங்கிருங்க. இது எங்க உயிர்நாடி பிரச்சனை, அரசுக்கு எதிரான போராட்டம் அல்ல. முதலமைச்சர் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த இடஒதுக்கீட்டை வழங்குவார்கள் என்று எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. மருத்துவரையா அவர்களும் நம்பிக்கையோடு இருக்கிறார்கள், எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். நல்ல அரசின் முடிவு வரும் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காலம் தாழ்த்தக்கூடாது, இது நாட்டுக்கும் நல்லதல்ல, எங்களுக்கும் நல்லதல்ல, யாருக்கும் நல்லதல்ல. சீக்கிரம் கொடுத்துருங்க, இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாலு சொன்னாரு, கங்காதரன் சொன்னாரு,
பக்கத்துல இருக்கிற கர்நாடக மாநிலம் நம்ம மாதிரி பெரிய சமுதாயம் இவ்வளவு மக்கள் தொகை கூட இல்லை ஏழவர்னு ஒரு சமுதாயம் இருக்குது அவங்களுக்கு தனி இடஒதுக்கீடு நாடார் சமுதாயம் தனி இடஒதுக்கீடு கேரளாவில் லத்தீன் கிறிஸ்தவர்கள் தனி இடஒதுக்கீடு எஸ்சிக்கு எஸ்சிக்கு பிசி பேக்வர்ட் கிளாஸ் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை எட்டு தொகுப்பா பட்டியலா பிரிச்சிருக்கிறாங்க கர்நாடகாவோட அதே மாதிரி ஆந்திரா எல்லா மாநிலத்திலையும் தந்தை பெரியார் பிறந்த மண்ணில் சமூக நீதியின் தொட்டில் என்று சமூக நீதியின் பிறப்பிடம் என்று போற்றப்படுகிற தமிழ்நாட்டில் எப்படி இருக்கலாமா எப்படி இருக்கு தெரியுமா பிசி பிற்படுத்தப்பட்ட ஒரே தொகுப்பு தான் எம்பிசி ஒரே தொகுப்பு தான் இது சமூக நீதியினுடைய அடையாளமா பிசி பல தொகுப்பா பிரிங்க பிற்படுத்தப்பட்ட ஒரு பட்டியல பல தொகுப்புகளா பிரிங்க எம்பிசில இருந்து வன்னியர்களை தனியா பிரிங்க மற்ற சமுதாயங்களை தனியா பிரிச்சு எல்லாத்துக்கும் போய் சேரும் அதிகார பரவல்னு சொல்றோம் பெரிய மாவட்டத்தை பிரிக்கிறோம் அதிகார பரவல் ஒரே இடத்துல குவிச்சு வைக்கிறது இல்ல இடஒதுக்கீட்ட ஒரே இடத்துல குவிச்சு வைக்காம எல்லாத்துக்கும் பகிர்ந்து கொடுங்க மூணு நாள் பட்டினியா இருக்கிற வயிற்றுக்கு சோறு போட வேண்டாமா என் வயிற்றுக்கு சோறு போடு மூர்த்தி வயிற்றுக்கு போடு கங்காதரம் வயிற்றுக்கு காலயோகி வயிற்றுக்கு பாலு வயிற்றுக்கு பிரிச்சு கொடுன்னு தான் கேட்கிறோம் ஆகவே தமிழக அரசு இது நியாயமான போராட்டம் இந்த போராட்டத்தினுடைய கோரிக்கையை முதலமைச்சர் அவர்களும் தமிழக அரசும் உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று இந்த நான்காம் நாள் போராட்டத்தில் மருத்துறையா அவர்கள் சார்பில் கேட்கிறோம் நம்முடைய சென்னை அன்புமணி அவர்கள் சார்பில் கேட்கிறோம் ஒட்டுமொத்த வன்னியர் சமுதாயத்தின் சார்பில் கேட்கிறோம் நம்மை ஆதரிக்கிற சகோதர சமுதாயங்களின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம் உடனடியாக நிறைவேற்றுங்கள் நிறைவேற்றுங்கள் கடுமையான போராட்டத்திற்கு அடுத்த கட்ட போராட்டத்திற்கு தள்ள வேண்டாம் என்பதையும் இங்கே பணியோடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த போராட்டத்தில் வந்து நீங்க போராட்டக்கூடியவர்கள் காவல்துறை என்ன பண்ணோம் வண்டியில வச்சு எல்லாம் வாங்க ஏகே மூர்த்தி பாலு மற்றவங்க எல்லாம் சொன்னாங்க கடந்த காலத்துல 87 இடஒதுக்கீட்டு போராட்டத்துல இன்னும் நினைத்தவங்களுக்கு எல்லாம் அரசு நிதி வேண்டும் ஓய்வூதி வேணும்னு கேட்ட சட்டமன்றத்துல பேசி வாங்கி கொடுத்தோம் இப்ப மொழி போராட்டம் இந்தி போராட்டம் இந்தி எதிர்ப்பு போராட்டம் கலந்துகிட்டவங்களே அரசு உதவி செய்யுது அதை போல சமூக நீதிக்கான ஆட்சி தமிழ்நாட்டில் வந்தா இந்த சமூக நீதி போராட்டத்தில் பங்கேற்றவர்களுக்கும் அந்த சலுகை கிடைக்கும் அப்ப போராட்டத்தில் கலந்துட்டு ஐயா கையெழுத்து போட்டு எல்லாத்துக்கும் சர்டிபிகேட் கொடுத்தாரு எல்லாரும் வீட்டில் மாட்டி ஃப்ரேம் போட்டு வச்சிருக்கிறாங்க இந்த இடஒதுக்கீட்டு போராட்டத்தில் சமூக நீதி போராட்டத்தில் கலந்துகிட்டேன்னு ஒரு பெருமை ஆக இங்க வந்திருக்கிற நீங்க உங்களுக்காக வரல உங்க குடும்பத்துக்காக நீங்க வரல ஒட்டுமொத்த இந்த சமுதாயம் வாழ வேண்டும் வாழ வேண்டும் என்பதற்காக நீங்க எல்லாம் வந்திருக்கீங்க உங்களுக்கு வரல சமுதாயத்தோடு வந்திருக்கீங்க ஆகவே அதை பார்க்கிறோம் பெருமைப்படுகிறோம் ஆகவே இந்த போராட்டம் வெற்றி பெற வேண்டும் வெற்றி பெற வேண்டும் என்று உங்கள் ஆதரவை கேட்டுக்கொள்கிற அதே நேரத்தில் அரசும் இதை உடனடியாக அறிவிக்க வேண்டும் என்று அன்போடு வேண்டி கேட்டு இங்கே பாதுகாப்பு கொடுத்து கொண்டிருக்கிற காவல்துறை அதிகாரிகளுக்கும் நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தொலைக்காட்சி நீங்க தான் வேகமா விரைவா மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறவங்க நீங்க தான் ஈர்ப்பு சக்தி உள்ள ஊடகங்கள் இதன் நியாயத்தை சொல்லுங்க உண்மையை சொல்லுங்க எல்லாருக்கும் சமூக நீதி பார்வை இருக்கணும் கீழே இருக்கிறோன்னு மேல தூக்கி விடுங்க அந்த செய்தியை நாட்டுக்கு சொல்ல வேண்டும் என்று பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் வேண்டுகோள் வைத்து இந்த போராட்டத்தை இந்த நாலாம் நாள் போராட்டம் நடத்தினது யார் தெரியுமா உங்களை எல்லாம் ஒருங்கிணைச்சு நம்முடைய கங்காதரனு பாலயோகி இவங்களுக்கு பாராட்டு சொல்லுங்க கைத்தட்டு இந்த கொட்டு மலையில புயல்ல தடையை தாண்டி அவங்கள அவங்க ஒருங்கிணைச்சிருக்காங்க நீங்க எல்லாரும் வந்திருக்கிறீங்க அவங்களுக்கு பாராட்டு 100 கிலோமீட்டர் 90 கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்கீங்க அதனால அவங்களுக்கு எல்லாரும் சேர்ந்து பாராட்டுறோம் ஆமா சில பேர் கைது பண்ணிருக்காங்க விடுதலை பண்ணுவாங்க ஒண்ணு மட்டும் நம்மளை மட்டும் இல்ல எந்த சமுதாயத்தையும் அடக்குன்னு நினைச்சா அது என்ன பண்ணுவாங்க ஒரு வகையில நம்ம காவல்துறைக்கு நன்றி தான் சொல்லணும்
யார் யாரெல்லாம் கைது செய்யப்பட்டாங்களோ அவங்க வெறியாயிடுவாங்க, செய்தி வேகமா பரப்புவாங்க, நாடு பூரா ஊர் பூரா பரப்புவாங்க. நீ நல்லா பண்ணுங்க, அடக்குமுறை பண்ணுங்க இல்லையா, எங்களுக்கு இது ஒரு வகையில ஆதரவுதான் என்று கேட்டு இந்த போராட்டத்தை நடத்திய நம் முன்னோடிகள், சென்னையைச் சேர்ந்த நிர்வாகிகள், இதற்கு உழைத்திட்ட நிர்வாகிகள், இங்கு வந்திருக்கிற நம்முடைய அன்பு சகோதர சகோதரிகள், தங்கைகள் தம்பிகள் அத்தனை பேருக்கும் நன்றி 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 என நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.